Hello friends, welcome back to SK Aqua. Guys, this topic is about DI resin. So, deionization resin, we use this RO DI. RO DI is reverse osmosis, deionization. Deionization resin deionization. And in the marine aquarium vandu pathina 0 dds vandu maintain panna marine aquarium vandu paakradhe konja neat ah irukum and sila algae issues la irundhu kuda namma vandu escape aaga mudiyum so adukaga use pandradha vandu pathina 0 dds water so adukku romba helpful ah irukadha vandu pathina deionization resin seringla so indha resin vandu pathina na andha ROD neenga vaangirukinga abindra pachathla vandu so indha resin vandu neenga adukadi tds vandu check pannite indha resin mattum neenga vandu top up pannite varanum so adhe thamara ungala 0 dds epovume continue kadachitte irukadanal vandu unga tank vandu pathina konja quick ah mature aagradhukku இந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் சோ அந்த ஆரோடி என்ன பத்தின வீடியோ பார்க்கல அப்படினா கீழ நான் லிங்க் கொடுத்துறேன் சோ செக் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் சோ நம்ம இன்னைக்கு வந்து இத வந்து நம்ம கேட்ரேஜ் வந்து எப்படி ரீஃபில் பண்றது அந்த நம்ம எப்படி செக் பண்ணி எப்படி டாப் அப் பண்றது சோ எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் டீடைலா பேசிருக்கேன் இந்த வீடியோ கொஞ்சம் கடைசி நீங்க கவனமா பாருங்க வாங்க டாபிக்ல போலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெசின் வந்து பாத்தீங்க அப்படினா வந்து நமக்கு வந்து ரெண்டு டைப் வருது சோ இது வந்து கலர் சேஞ்சிங் ரெசின் சரிங்களா இது வந்து கலர் சேஞ்சிங் டிஐ ரெசின் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ரெசின் தான் சோ இது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் கலர்ல இருக்கும் இது லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ வயலட் கலர் mix பண்ணி இந்த மாதிரி இருக்கும் சோ இந்த ரெண்டு ரெசின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து அவேலபிள் இருக்கு சோ வேணும்னா நீங்க ஆண்ட்ரோட் பர்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா டிடிஎஸ் சரிங்களா உங்க டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிடிஎஸ் மீட்டர் வச்சு நீங்க வந்து செக் பண்ணுங்க இது ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் பிரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் ஆனால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அக்யூரேட்டா காட்டுது நான் ஸ்டார்டிங்ல வாங்கினேன் ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது யூஸ் பண்ணுறேன் உண்மையிலே பெட்டராக இருக்குது ஸோ இந்த மாதிரி டிடிஎஸ் மீட்டர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்ஓலேருந்து உங்கள் ஆர்ஓ டிஏலேருந்து அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வரும் சரிங்களா நீங்கள் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரேஜ் ஸோ இந்த கேட்ரேஜாக நீங்கள் புதுசு போட்டு இது உள்ள இருக்கிற கேட்ரேஜ் நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து ஜீரோ வரும் சரிங்களா ஒரு 100-150 லிட்டர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ வரும் ஸோ அதுக்கு மேலே 1, 2, 3 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் சரிங்களா உங்களோட டிடிஎஸ் ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் ஒரு 6 இல்லை 7 மேலே போயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இந்த கேட்ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபில் பண்ணணும் சரிங்களா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடிஎஸ் வந்து செக் பண்ணணும் ஆர்ஓ டிஏலேருந்து வர அவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் செக் பண்ணலாம் அண்ட் இந்த ரெசின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் ரெசின் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி தான் வந்து இந்த ரெசின் வந்து போயிடுச்சு அப்படின்றது நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் பட் கலர் சேஞ்சிங் ரெசின் இருக்கு இல்லையா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அது போட்டிங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இங்கேருந்து தண்ணி இப்படி இன்ஜெக்ட் ஆகுது அப்படின்னா வந்து ஸோ போக டிடிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வந்து இந்த கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டே வந்துடும் ஸோ ஒன்ஸ் இந்த நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும் வந்து இது இந்த கேட்ரேஜ் ஸோ இதில் நீங்கள் பார்த்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அவுட் பண்ணிட்டு நீங்கள் புது ரெசினை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து இதான் அட்வான்டேஜ் இந்த ரெசினை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் டிடிஎஸ் செக் பண்ணிட்டே இருக்கணும் கலர் சேஞ்சிங் ரெசின் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து டிடிஎஸ் வந்து செக் பண்ண தேவையில்ல சரிங்களா ஸோ நம்ம இப்போ ரெண்டுத்தையும் வந்து அவுட் பண்ணிட்டு நம்ம ஃபில் பண்ணலாம் ஸோ நான் இதில் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரெசின் ஃபில் பண்ண போகிறேன் இன்னொரு இதில் வந்து கலர் சேஞ்ச் ரெசின் வந்து ஃபில் பண்ண போகிறேன் பட் நான் ரெண்டுத்தையுமே அவுட் பண்ணிட்டு திருப்பி ரெண்டுமே நான் புதுசாக வந்து போட போகிறேன் சரிங்களா வாங்க பார்க்கலாம் தென் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உள்ளதெல்லாம் அவுட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீஃபில் பண்ணிடலாம் ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன பக்கெட் எடுத்துறேன் ஏன்னா கீழே இந்த குட்டி குட்டி பால் மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் காரை காட்டுற ஒரே விஷயம் ஸோ தெரியுதா சின்ன சின்ன ஒரு மாதிரி பால் மாதிரி தான் இருக்கும் ஸோ அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா வந்து ரொம்ப கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ கையிலலாம் தொடும்போது ஹார்ம்ஃபுல்லாம் கிடையாது குழந்தைங்க யாரையும் வந்து பக்கத்தில் விட்டுறாதீங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வரும் ஆக்சுவலாக ஸோ 1 லிட்டர் நீங்கள் எப்படி பார்த்தாலும் 5-6 வாட்டி நீங்கள் வந்து ஒரு கேட்ரேஜ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ நான் இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணிருக்கேன் ஸோ அதனால் காலியாக போகுது நான் வந்து இங்கே அடிக்கடி வந்து நான் மாற்றிக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு இங்கே ஃபேன் கூலிங் ஃபேன் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ டாப் ஆஃப்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹெவியாக போடும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் டிஐனைசேஷன் ட்ரெஸ்ஸுங்க கொஞ்சம் இதுவாக தான் போகும் இது இன்கேஸ் நீங்கள் சில்லர் வச்சுருந்தீங்க உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் ஜாஸ்தியாக இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்டர் சேஞ்ச் மட்டும் பண்ணுறது மட்டும் டிஐனைசேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஸோ டாப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஆகிற அளவுக்கு வந்து இருக்காது ஸோ கம்மியாக தான் இருக்கும் ஸோ எனக்கு வந்து ஆப்ரேஷனும் ஒரு பக்கம் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்டர் சேஞ்சும் வேறு பண்ணுவேன்னா ஸோ அதனால் எனக்கு இது வந்து உடனே உடனே காலியாகிடும் ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி ஃபுல் பண்ணிட்டு கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க
டாப் பண்ணினா குறையும். ஸோ திருப்பி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட் பேக் பண்ணணும், ரொம்ப டைட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த ஆரோ வாட்டர் வந்து இதுள்ள நீங்கள் பாஸ் பண்ணி வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் போதும். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கவர் நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து லைட் படக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா லைட் படக்கூடாது. ஸோ அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி இது வந்து யூஸ் பண்ணுறது. இதே கவராக இருந்துச்சு அப்படின்னா வந்து எல்லாம் ஒட்டிக்கும். ஸோ கவர்லேயே வந்து எல்லாம் ஒரு மாதிரி ஒட்டும். ஸோ இது சில்வர்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்மளை கிளியராக காசாட்டாக எடுத்துகிட்டு வந்துடும் அதில். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ் எதாக இருந்தது அப்படின்னா வந்து இந்த த்ரெட் பண்ணுவோம் இல்லையா, அந்த த்ரெட்டில் வந்து அந்த டிஎன்எஸ்டேஷன் ரெசின் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணோம். இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக, அந்த ஸ்பாஞ்ச் வந்து நீங்கள் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூடி எடுத்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கு வரும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளே ஒரு மெஷ்ஷும் இருக்கும். ஸோ என்ன ரெசின் வந்து தாண்டி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மெஷ்ஷும் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. இந்த கேட்ரேஜுமே வந்து தனியாக கிடைக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் என்கிட்ட. ஸோ அதுதான், இந்தளவு நீங்கள் நல்லா ஓரளவு டைட் வச்சுட்டு நீங்கள் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்வலில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ ரெண்டு பக்கமும் டைட்டாக இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம கலர் சேஞ்சிங் ரெசினை ஃபில் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் ரெசின், கலர் சேஞ்சிங் டிஏ ரெசின். ஸோ இது கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ கலர் சேஞ்சிங் அப்படின்னா வந்து இது போயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக கலர் மாறிடும். ஸோ அதை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரெஷ் எடுத்து இப்போ நம்ம அந்த ஓரத்தை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுருவோம், இல்லைனா த்ரெட் பண்ண முடியாது. ஸோ அதே தான் நம்ம அந்த கோல்டு இதுக்கு என்ன பண்ணுமோ அதே தான் வந்து பண்ண போகிறோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்பாஞ்ச் வந்து மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு அதே மாதிரி இது உள்ள வந்து ஓரிங் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, எப்பயுமே அந்த ரீங்கை வந்து பார்த்துக்கோங்க அண்டு நல்லா டைட் வச்சுருங்க அவ்வளோதான். ஸோ மேக் ஷுர் இது ரெண்டு பக்கமும் வந்து டைட்டாக இருக்குதா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து டாப் அப் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுமே வந்து நம்ம ஆர்வோவில் வந்து மாட்டி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி. வாங்க பார்ப்போம். இது வந்து ஆர்வோ டிஐ கிளாசிக் சரிங்களா. என்னோடய ஆர்வோ ட்ராவோட டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600-700, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் கிளாசிக் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த கேட்ரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு தான் வரும். ஸோ கோல்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் டிஏ ரெசின் க்ராஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் ரெசினுக்கு வந்து போவோம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த கேட்ரேஜ் வந்து அவுட் ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த கேட்ரேஜ் வந்து அவுட் ஆனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே எனக்கு வந்து ஸோ ஓகே இது வந்து போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டுத்தையுமே வந்து அவுட் பண்ணிட்டு ஸோ ரெண்டுத்தையுமே வந்து மாற்றிடும். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் தான் நான் பண்ணுறேன், நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஆன் பண்ணிடலாம். இது ரொம்ப சைலண்ட்டாகவே வந்து ஒர்க் ஆகும். ஸோ சவுண்டு நாய்ஸு எதுவுமே இருக்காது. ஸோ தண்ணி இப்போ தான் வந்து போதும் உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃப்ரீ ஃப்ளோ பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் விட்டுருங்க, ஒரு 10 நிமிஷம் வெளியில் விட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து உங்கள் ரிசர்வார்லையோ பேரல்லையோ ஸோ இதிலேயே நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் கைஸ் நான் வந்து ஸ்டோர் பண்ணி சால்ட் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து டிடிஎஸ் வந்து செக் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெசின் நம்மளே வந்து கூட மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு 150-200 லிட்டர் இருக்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு கால்குலேட் நீங்கள் வந்து மைண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ கொஞ்சம் வந்து நீங்கள் ரெகுலராக போயிட்டு செக் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இந்த கால்குலேஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸோ நம்ம வந்து 150 லிட்டருக்கிட்ட நம்ம வாட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னாவே நீங்களே போய் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி டிடிஎஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து ரெண்டு கேட்டேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணிட்டு திருப்பி ரீஃபில் பண்ணிக்கோங்க, இது நீங்களே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி 0 டிடிஎஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா மணியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரேட் மோஸ்ட்டாக வந்து நைட்ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும், நைட்ரேட்டே வந்து கம்மியாகிடும், டயட்டாம்ஸ் கண்டிப்பாக வரவே வராது, ப்ரௌன் ஆல்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறிகுறியுமே வந்து இருக்காது. ஸோ ஆர்ஓ டிஐ பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வீடியோவும் நான் தனியாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஆர்ஓ டிஐ நம்ம கீழே இருக்கிற அந்த ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ அதை பற்றி நான் அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அண்ட் இந்த ஆரோ கிளாசிக் அண்ட் தென் பேசிக் இந்த மாதிரி ரெண்டு டைப்ல ஸோ கிளாசிக் அண்ட் தென் ப்ரீமியம் ஸோ ரெண்டு குவாலிட்டியில் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். தென் காஸ் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். தென் இந்த வீடியோ பற்றி நான் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.